ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூசி லைஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவரோட தினம் ஒரு தகவல். இன்றைய தகவல், நன்மையும் தீமையும். ஒரு கிராமத்தில் ஒரு ஆள் இருந்தால், விவசாயம்தான் அவனோட தொழில். அவனுக்கு ஒரு பிள்ளை, ஒரே ஒரு பிள்ளைங்கிறதுனால ரொம்ப பிரியம். ஒரு நாள் அந்த பிள்ளையை ஒரு பாம்பு கடிச்சிடுது, அவன் இறந்துட்டான். மகனை இழந்துட்டோன்னு தெரிஞ்சதும் அவனுக்கு பயங்கர கோபம் அந்த பாம்பு பேரில். உடனே ஒரு கோடாரியை கையில் எடுத்துக்கிட்டான். அந்த பாம்பு தேடி பிடிச்சி அது மேலே ஓங்கி ஒரு போடு போட்டான். அவ்வளவுதான், அந்த பாம்போட வால் துண்டா போச்சு. வால் மட்டும் அப்படியே துண்டாகி கிடக்க பாம்பு ஓடி போச்சு. அதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு பயம் உண்டாயிடுச்சு. அடிப்பட்ட பாம்பு நம்மளை பழி வாங்குமோ அப்படின்ற பயம்தான். கொஞ்ச நாள் ஆச்சு. இப்படி பயந்துக்கிட்டே எத்தனை நாள் தான் இருக்கிறது, அந்த பாம்போட பேசி சமாதானம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணான். உடனே ஒரு கோப்பையில் பால் எடுத்துக்கிட்டு போனான். பாம்பு புத்துக்கு பக்கத்தில் வச்சான். பாம்பு வெளியில் வந்தது. இவன் விவரத்தை சொன்னான். அப்போ அந்த பாம்பு சொல்லிச்சான், இதோ பாரு, இனிமே நாம் நண்பர்களா ஆகிறதுங்கிறது முடியாத காரியம். நான் உன்னை பார்க்க போதெல்லாம் என் அறுபட்ட வால் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். நீ என்ன பார்க்கும்போதெல்லாம் இறந்து போன உன்னோட பையன் தான் உனக்கு ஞாபகத்துக்கு வருவான். ஒருவர் நமக்கு செய்கிற தீங்கு நமக்கு மனசில் ஆழமாக பதிஞ்சிடுச்சு, பழிவாங்கிற சுபாவம் தலை தூக்கி நிற்கிதுன்னா திரும்பி நம்ம நம்மளால் நண்பர்களாக ஆக முடியாது. இதுதான் உலக இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு அது பாம்பு புத்துக்குள்ளே போயிடுச்சான். மற்றவங்க நமக்கு செஞ்ச நல்லதையெல்லாம் நம்ம சுலபமாக மறந்துடுறோம். ஆனால் அவங்க செஞ்ச தீமைகள் நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்சு போயிடுது. அது மட்டும் இல்லாமல் அவங்கள எப்போ பழிவாங்கலாம் அப்படின்ற தருணத்துக்கு எதிர்பார்த்து மனம் காத்துட்ருக்கு. இதனால் என்ன ஆகுது, மனசில் அமைதியே இல்லை, எப்பவும் பயந்து பயந்து வாழ்கிறோம். அதனால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக மன அமைதியோடு வாழணும்னா அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு செஞ்ச தீமையை மறந்துடணும், நன்மையை மறக்கவே கூடாது. எப்பயுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்மவர்கள் சில பேர் பழிவாங்க விதமே தனி. ஒருத்தன் இன்னொருத்தனை போட்டு அடியோ அப்படின்னு அடிச்சுட்டு இருந்தான். அந்த வழியா வந்த ஒருவர், ஏன்டா அவனை போட்டு இப்படி அடிக்கிற அப்படின்னு கேட்டார். இவனை பழி வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னான். எதுக்காக பழி வாங்குற அப்படின்னு கேட்டாரு. இவன், என் முகத்தை பார்த்து தேவாங்கன்னு திட்டிப்புட்டான் சார் அப்படின்னு சொன்னான். எப்போ திட்டினான்னு கேட்டாரு அவரு. 6 மாதத்துக்கு முந்தின்னு சொன்னான். அதுக்கு ஏன் இப்போ அடிக்கிற அப்படின்னு கேட்டாரு. நான் இன்னைக்கு தான் சார் தேவாங்க நேரில் பார்த்தேன் அப்படின்னு அவன் சொன்னானான். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். Bye-bye. Thank you.